எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 32 இன்ச் சைஸ் உள்ள ஒரு ப்лауஸ் அளவு இருக்கவங்களுக்கு பிரா வந்து நம்ம தைக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து லைனிங் கிளாத் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து எப்படி நாம ஒரு நார்மலான ஒரு பிரா வந்து எப்படி தைக்கிறது அப்படி நாம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்лауஸுக்கு மடிச்சு போற மாதிரி நாளா மடிச்சு போட்டுருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம மார்க் வந்து பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ப்лауஸுக்கு வந்து நார்மலா ஒரு 13 இன்ச் இறக்கம் வைக்கிறோம் அப்படினு சொன்னோம்னா நாம வந்து இங்க 12 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது தையலுக்கு சேர்த்து நம்ம வந்து இதல 12 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 13 இன்ச் இறக்கம் உள்ள ப்лауஸுக்கு 12 இன்ச் நான் வந்து 12 இன்ச் வந்து எடுத்துக்கறேன். அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கலாம். இதல ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நார்மலா நம்ம 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுவோம். இது வந்து 1 இன்ச் கம்மி பண்ணி நான் 4.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன். சரிங்களா, 4.5 இன்ச் இருக்கு. அதே மாதிரி கழுத்தோட வெட்டுபாகம் வந்து நம்ம 2.5 இல்லனா 2.5 எடுப்போம். நான் இதுக்கு வந்து நான் 3 இன்ச் எடுத்துக்கறேன். சரிங்களா, 3 இன்ச் எடுத்துக்கிறேன். இதோட கேப் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நமக்கு 1.5 இன்ச் இருக்கு. நம்ம ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 3/4 இன்ச் வந்து கிடைக்கும். இப்போ அதே இது கீழ நான் 1.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். அத அப்படியே நேரா கோடு போட்டுக்கிறேன். இப்போ நாம ஆம்போல் வந்து வரையிக்கலாம். ஆம்போல் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா 5.5 இன்ச் வந்து ஆம்போல் எடுப்போம். இதுக்கு ஒரு 2 இன்ச் சேர்த்து நான் 7.5 இன்ச் எடுத்துக்கிறேன். சரிங்களா, 7.5 இன்ச் எடுத்துக்கேன். அதே இத 7.5 இன்ச் கொஞ்சம் தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது ரெண்டையும் சேர்த்து நான் ஜாயின் போட்டுக்கிறேன். இப்போ 32 இன்ச் சைஸ் அப்படிங்கறப்ப நாம 8 இன்ச் வைப்போம். நாலுல ஒரு பங்கு 8 இன்ச் வைப்போம். அந்த 8 இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 8 இன்ச்சுக்கு அப்புறம் நான் தையலுக்காக இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இப்போ நம்ம ப்лауஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஆம்போல் இந்த இடம் வரும், நமக்கு தள்ளி வரும். இந்த இடங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ப்лауஸை விட ப்ரா வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போடுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போனாலும் நமக்கு இது 7.5 இன்ச் அளவு வச்சுக்கோங்க. அதனால் என்ன சைஸோ அந்த சைஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விட தேவையில்லை. அதே மாதிரி ஆம்போல் வந்து 1.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக 5.5 இன்ச் 6 இன்ச் வைப்போம். நம்ம 7.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். நெக்கு வந்து 7.5 இன்ச் எடுத்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து நமக்கு 4.5 இன்ச் இருக்குது. நம்ம கீழே வந்து 1/2 இன்ச் வந்து மடிச்சு தைச்சிருவோம். இந்த இடத்துலையும் நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்காக போயிடும். அப்போ நமக்கு 3.5 இன்ச் வந்து சென்டரில் நமக்கு இருக்கும். இப்போ ஆம்போலும் 7.5 இன்ச் வச்சுட்டோம், நெக்கும் வந்து நம்ம 7.5 இன்ச் வச்சுட்டோம். இப்போது நெக்கு வரைஞ்சிக்கலாம். இங்கே 3 இன்ச் நம்ம கழுத்தோட வெட்டுப்பாகம் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 3 இன்ச்சுக்கு வரைஞ்சிக்கலாம். மேலேருந்து கீழே வரையும் ஜாயின் போட்டுருங்க. ஜாயின் போட்டுட்டு இந்த இடத்துல நெக்கு வந்து நம்ம அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். அடுத்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவுக்கு வந்து நம்ம இங்கே மார்பு சுற்றளவு 8 இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இடுப்பு சுற்றளவு 7 வந்து நம்ம வச்சுக்கலாம். நார்மலாக வந்து இடுப்பு சுற்றளவு விட மார்பு சுற்றளவு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் நார்மலான உடம்புக்கு. இதே கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், குண்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நம்ம நார்மலான அளவு வந்து 8 இன்ச்சுக்கு 7 இன்ச் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதை அப்படியே வந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
உப்பு நாம கட் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி फ्रंट அண்ட் பேக் வந்து ரெண்டு பீஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதல நாம பேக் சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து நமக்கு இவ்வளவு அகலம் தேவையில்லை அதனால பேக் சைடுல மட்டும் நான் இன்னும் 2 இன்ச் கீழ இறக்கி நான் வந்து கழுத்து வந்து கட் பண்ணிக்கிறேன் கீழ வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தோட விட்டு பாகம் வந்து 3 இன்ச் அத அப்படியே வளைச்சி திருப்பி கொண்டு வந்துருங்க நெக் வந்து பேக்குக்கு வந்து फ्रंटல வந்து 7 இன்ச் அறி இருந்தோம் அதை விட நான் 2 இன்ச் இறக்கம் வச்சு கட் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு இது வந்து பேக் சைடு நாம இங்க கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கம் ஹூக்கும் ஒரு பக்கம் வி பெட்டி மாதிரி அடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல மாட்டிறதுக்கு சரியா இருக்கும் நம்ம பேக்ல வந்து எந்த கரெக்ஷனும் பண்ண தேவையில்லை இத நாம அப்படியே வெச்சுக்கலாம் இப்போ फ्रंटல இருந்து நாம டாட்டு வந்து நம்ம 3 இன்ச் வந்து கேப் இடுவோம் அதே 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஷோல்டர்ல இருந்து நான் ஒரு 9 இன்ச்க்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 9 இன்ச் மேல தையலுக்கு போக 9.5 இன்ச் அப்படிங்கறப்ப நமக்கு கீழ இருந்து 2.5 இன்ச் வருது இப்போ இதுல வந்து நம்ம கீழ கொஞ்சம் வந்து பீஸ் கொடுத்து மடிச்சு திருப்பி இருவோம் மேலையும் ஜாயிண்ட் வரும் அப்ப 2.5 இன்ச்ல நமக்கு 1.5 இன்ச் வந்து இந்த இடத்துல நமக்கு பட்டி கிடைக்கும் இப்போ நம்ம இதில இருந்து அப்படியே கிராஸ் லைன் வரையிக்கலாம் இங்க வந்து சைடுல வந்து இங்க ஜாயின் பண்ணிடுவோம் சைடு வந்து இவ்வளவு ஜாயின் பண்ணிறது போயிடும் இதுக்கு இங்கிட்ட ஒரு 1 இன்ச்ல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சின்ன 1/2 இன்ச் தையலுக்கு போக அடுத்து 1 இன்ச்ல வந்து நான் வந்து மார்க் பண்றேன் இங்க இந்த கார்னர்ல இருந்து நான் மார்க் பண்றேன் கார்னர்ல இருந்து இந்த பாயிண்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே நம்ம ரவுண்டா கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ நாம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறோம் फ्रंट சைடுல இந்த மாதிரி எடுத்துறோம் நம்ம இந்த இடத்துல கப் சைஸ் வந்து நம்ம தனியா ரெடி பண்ணி இங்க அட்டாச் பண்ணனும் அதை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் 8க்கு 8 அதாவது 8 இன்ச் அகலமும் 8 இன்ச் நீளமும் உள்ள ஒரு சதுரமான பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ 8 இன்ச் இருக்கு 8க்கு 8 இன்ச் உள்ள ஒரு சதுரமான பீஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் கீழையும் அதே மாதிரி 8 இன்ச் மார்க் பண்றேன் மேல இருந்து கீழ வரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அத அப்படியே கட் பண்ணி எடுத்துறலாம் இதே மாதிரி இப்ப 8 இன்ச் நீளமும் 8 இன்ச் அகலமும் இருக்கற பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா நான் நாலா போட்டு கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடுக்கும் ரெண்டு ரெண்டு பீஸா வச்சுக்கலாம் மொத்தம் 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் ஜாயின்டா இருக்கறதை நம்ம கட் பண்ணிரலாம் இது வந்து फ्रंटக்கு இது வந்து கப் சைஸ்க்கு இது வந்து பேக்குக்கு இப்போ இத வச்சு நம்ம எப்படி ஒரு பிரா தைக்கிறது அப்படினு நம்ம பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் फर्स्ट नम सदर पीस कट पड़ी वो इत पीस वो नहीं फर्स्ट नम्बर कप सैज वो पिछड़क कप सैज पिटिक नम्बर से अब ना वो रेटा पटर इंच ना वो मार्क पड़ी
ரெண்டு பக்கமும் 2 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த சைடும் இந்த சைடு 2 இன்ச் அந்த சைடு 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன் அப்படியே வந்து சென்டர் வந்து மடிச்சுக்கோங்க கிராஸ்ல போட்டு சென்டர் வந்து நான் மடிச்சுக்கிறேன் சென்டர் வந்து மடிச்சிட்டு ஒரு 3 இன்ச்க்கு வந்து நான் மார்க் பண்றேன் 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கறேன் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு அந்த லைன் வந்து வரையிக்கறேன் இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து வரையிக்கலாம் அதுக்கு நம்ம இத அப்படியே மேலே போட்டு நான் வந்து தட்டனோனா அந்த சைடும் நமக்கு அச்சு வந்து வந்துரும் நம்ம அதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கறேன் இப்போ இத அப்படியே வந்து டாட் பிடிக்கலாம் ரெண்டு இன்ச்ல 3 இன்ச் உயரத்துக்கு நான் வந்து ஒரு டாட் பிடிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பீஸ்லயும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ்லயே வந்து கீழ இருந்து ஒரு டாட் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் இத வந்து நம்ம இப்படி திருப்பணும்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கப் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து இந்த கப் சைஸ் நம்ம பிடிச்சது வந்து கீழ இந்த மாதிரி இருக்கு நம்ம இத வந்து கட் பண்ணி விட்டுறலாம் இது வந்து கட் பண்ணி விட்டுறேன் அதே மாதிரி இன்னொரு பீஸ்லயே நாம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இப்போ இந்த பீஸ் வந்து இந்த ரெண்டு சைடும் அடுத்த கார்னர் இருக்கு இல்லீங்களா அந்த கார்னருக்கும் கார்னருக்கும் அடிங்க இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் அடிச்சி இந்த நம்ம டாட் குடிச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப்ல வந்து கிடைக்கும் இது வந்து நாம அப்படியே வந்து சின்னதா ஒரு கைட் அளவுக்கு நான் வந்து தையல் போட்டு வரேன் அடுத்த கார்னர் டு கார்னர் வச்சிட்டு அத அப்படியே மடிச்சி கைட் அளவுக்கு நான் வந்து தையல் போட்டுக்கேன் இப்போ இத அப்படியே திருப்பிக்கலாம் இப்போ திருப்பினோம்னா நமக்கு இந்த மாதிரி கப் சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு பீஸ்லயும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அதாவது கீழ இருந்து கப் சைஸ் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிட்டு அதுக்கு இன்னொரு கார்னர்ல இருந்து நாம இத அப்படி ரெண்டா மடிக்கிறோம் மடிக்கும் போது இந்த கப் சைஸ் எந்த எண்ட் வருதோ அந்த இடத்துக்கு வரும் அதே மாதிரி இந்த கார்னரையும் நம்ம கரெக்ட்டா வெச்சிட்டு நம்ம கைட் அளவுக்கு வந்து தையல் போடலாம் இப்போ ரெண்டு சைடுமே பிடிச்சிட்டோம் நம்ம இத திருப்பி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் நம்ம இத திருப்பி இதுக்கு மேலேயே வந்து நான் இன்னொரு தையல் நான் போட்டுக்கறேன் பீஸ்லயே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப் வந்து கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நாம என்ன பண்றோம்னா
அளவு வந்து அப்படியே அதாவது கீழே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா கீழே இருந்து மேலே டாட் பிடிச்சிருக்கோம் அப்புறம் சைடில் நெட்டை பிடிச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து இதை இப்படி எடுத்துக்கோங்க இதை எடுத்து இந்த மேலே கார்னர் வரைக்கும் நீங்கள் இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நமக்கு இந்த சென்டர் டாட்லேருந்து சைடு வரைக்கும் நமக்கு வந்து 3.5 இன்ச் வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கும் அந்த 3.5 இன்ச் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் 3 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் 4 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இது கீழேருந்து 3 இன்ச் உயரம் இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு 4 இன்ச் உயரம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் மேலே இதிலிருந்து 3 இன்ச்சு இதுக்கு மேலே வந்து 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இதுலேயும் வந்து நான் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம இதுக்கும் இதுக்கும் அப்படியே வளைவாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதிலிருந்து அப்படியே லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதையும் லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க 3/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இந்த கார்னர்லேருந்து 3/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன் அந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் நம்ம அப்படியே வெண்டாக வரந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சேஃப் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம இதை வந்து பப்சைஸை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அதாவது 3.5 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணலாம் இதுதான் வந்து அந்த 3.5 இன்ச்சு இப்போ இந்த இடம் நம்ம நல்லா மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா கப் சைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மெயின் டாட் நம்ம கீழே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த பாயிண்ட்டையும் நம்ம 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாயிண்ட்டையும் சேர்த்து வச்சு நம்ம தையல் வந்து நம்ம போடலாம் அதையும் இதையும் சேர்த்து நான் வந்து இப்படியே சைடில் ஜாயின் பண்ணிகிட்டே வரேன் ஜாயின் பண்ணியாச்சு அதை அப்படியே திருப்பி அது மேலேயே தையல் போட்டே வரேன் ஃபர்ஸ்ட் போட்ட தையல் மேலேயே தையல் போடுறேன் சென்டர் பாயிண்ட் வந்தாச்சு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நான் வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் திரும்பவும் நம்ம அது மேலேயே ரெண்டாவது தையல் போட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் இதை அப்படியே திருப்பிடுங்க இப்படி திருப்பினோன்னா நமக்கு இந்த மாதிரி கப் சைஸ் வந்து இருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி 3 இன்ச்சில் நம்ம டாட் பிடிச்ச சென்டர் வச்சுக்கலாம்
சைடுமே வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா நமக்கு கப் சைஸோட फ्रंट வந்து ரெடி ஆயிச்சு உங்களுக்கு கப் சைஸ் வந்து எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கீழ இருந்து பிடிக்கிற டாட் வந்து நீங்க பிடிக்கணும் அதே மாதிரி நான் இது வந்து 8 க்கு 8 சதுர பீஸ் எடுத்தே இல்லீங்களா அது வந்து நீங்க உங்க கப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து அளவு கூட்டியும் குறைச்சியும் எடுக்கணும் இது நான் வந்து மீடியம் சைஸ்க்கு நான் வந்து எடுத்துர்க்கேன் இந்த கப் சைஸ் எனக்கு பத்தல அப்படி சொன்னீங்கன்னா இத விட ஒரு 2 இன்ச் நீங்க எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு கூட எக்ஸ்ட்ரா உள்ளத நம்ம கட் பண்ணிக்கலாம் அது பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ நான் வந்து 8 க்கு 8 எடுத்துர்க்கேன் இந்த அளவுக்கு இது சரியா இருக்கு இதோட கொஞ்சம் பெரிய சைஸ்னா நீங்க இதோட 1 இன்ச் வந்து நீங்க சதுர பீஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரானா எடுத்துக்கலாம் அதே மாதிரி கீழ நீங்க டாட் பிடிக்கிறீங்களா இப்போ நான் வந்து அது நல்ல பாயிண்டா இருந்ததனால சதுர பீஸ்ல இருந்து நான் 2 இன்ச்ல நான் வந்து அந்த டாட் பிடிச்சேன் அதே இது ஒரு 2.5 இன்ச்லயே 2.5 இன்ச்லயே நீங்க பிடிச்சீங்கனா அந்த கப் சைஸோட அளவு வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும் இப்போ இது மாதிரி நம்ம फ्रंट வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேலயே இந்த ஜாயின் பண்ணனும் இல்லீங்களா இந்த ஜாயின் பண்ணதுக்கு மேல நம்ம ஒரு மேல் டெயில் வந்து போட்டுக்கலாம் வந்து நாம மெயின் டெயில் போட்டு எடுத்துட்டோம் இப்போ வந்து நாம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ 1/2 இன்ச்ல வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு டெயில் போடுங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடுலயும் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டு கீழ பீஸ் கொடுத்து திருப்பிக்கலாம் ஃபுல்லா நம்ம பீஸ் கொடுத்து உள்ள திருப்பிக்கலாம் நான் வந்து 1.5 இன்ச்க்கு அகலம் இருக்கிற மாதிரி பீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம ஒரு சைடுல வந்து மடிச்சு தச்சுக்கலாம் 1/2 இன்ச்க்கு நான் வந்து மடிச்சு தச்சுக்கறேன் வந்து ஒரு சைடு மடிச்சு தச்சிட்டேன் இது வந்து நம்ம கீழ் பகுதியில் வச்சு அடிச்சு உள்பரமா திருப்பிக்கலாம் இது வந்து நான் 1/2 இன்ச்க்கு ஜாயின் பண்றேன் திருப்பி நம்ம கொடுத்த பீஸ் மேல நான் இன்னொரு தையல் அதாவது எஜ்லயே ஒரு தையல் வந்து போட்டு வரேன் இத அப்படியே உள்பரமா மேல மடிச்சு நம்ம வந்து எஜ்ல ஒரு தையல் போட்டோம்னா ஃபினிஷ் ஆயிடும் இப்போ நம்ம கீழ வந்து பீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து நம்ம என்ன செய்யலாம்னா உருட்டி வந்து நான் தச்சிக்கிறேன் சின்னதா ரெண்டு மடிப்பு மடிச்சி அப்படியே உருட்டி தச்சிட்டே வரேன் ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு மடிப்பு அதுக்கு மேல சின்னதா ஒரு மடிப்பு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியா நம்ம இந்த ஓரத்தை க்ளோஸ் பண்ணி தைக்க போறோம் அவ்வளவுதான் அதுக்காக குட்டியே ரெண்டு தடவை மடிச்சி நான் வந்து தச்சிட்டு வரேன்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் சைடு வந்து நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக மடிச்சு வச்சுருக்கேன். இதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம அப்படியே கண்டினியூஸாக ஃப்ரண்ட்டோடு சேர்த்து நம்ம மடித்து தச்சிட்டே வரலாம். இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் இந்த இடம் மேலே வந்து நான் வந்து தையல் வந்து நான் போடலை, அதாவது உருட்டி வந்து நான் தைக்கலை. இந்த இடத்துல நம்ம இன்னொரு பீஸ் வந்து அடிச்சுட்டு இருப்போம், அதனால் அதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து உருட்டி அடிச்சிருக்கேன், அடுத்து இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பொறுமையாக வந்து தையல் போடுங்க, எந்த இடத்துலையும் இது பண்ணாமல். இப்போ நான் அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு சைடு பகுதி முடிச்சிருக்கேன், இந்த பக்கம் பேலன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம குருட்டி தச்சிடலாம். நம்ம எல்லா பக்கமுமே நம்ம வந்து இது மாதிரி உருட்டி சின்னதாக தையல் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, பேக் சைடு வந்து நமக்கு ரோப் வந்து ஷோல்டர் வரைக்கும் இருக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து ரோப் வந்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த எட்ஜில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னொரு ரோப் ரெடி பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4.75 இன்ச் இருக்குது, நம்ம ஒரு 6 இன்ச்சுக்கு நான் வந்து கிளாத் வெட்டிக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 இன்ச் அகலத்துக்கு ஒரு 6.5 இன்ச் உள்ள ஒரு பீஸ் வந்து நான் கந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1.5 இன்ச் நீளம் இருக்குது, 1.5 இன்ச் வந்து அகலம் இருக்குது. இந்த பீஸ் வந்து நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஷோல்டர் கூட ஜாயின் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இதை உருட்டி தச்சுருக்கோம் இல்லைங்களா, இது மேலே நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு பக்கமும் சரிசமாக கேப் விட்டு நம்ம வந்து தையல் போடலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ரெண்டு பக்கமும் கேப் விட்டு, அதாவது நம்ம இதையும் மடிச்சு தைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இதுவும் ரெண்டு பக்கமும் மடிச்சு தைக்கிறது கேப் விட்டுட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஜாயிண்ட் வந்து பேக் சைடு திருப்பி விட்டுருங்க, திருப்பி விட்டுட்டு நம்ம இதையும் நம்ம வந்து உருட்டி தைச்சிக்கலாம். இதே மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லென்த் பீஸ் இருக்கும். இதில் ஷோல்டர் ஜாயின்லேருந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பினீங்கன்னா நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லென்த் வந்து நீங்கள் பேக் சைடில் அளந்துக்கோங்க. நமக்கு 11 இன்ச் இருக்கான்னு, 11 இன்ச் இருக்குது. இப்போ நாம் இதை ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஜாயின் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே இங்கே ஜாயின் பண்ணாமல் விட்டுருந்தோம் இல்லைங்களா, இந்த பீஸும் நான் அது மாதிரி உள்புறமாக மடித்து விட்டுட்டு இதையும் நான் வந்து உள்புறமாக மடித்து விட்டுறேன்.
மடிச்சு விடும்போது நமக்கு இந்த பீஸும் க்ளோஸ் ஆயிடும் நம்ம உள்ள வச்சிருக்க பீஸும் வந்து க்ளோஸ் ஆயிடும் ரெண்டுமே க்ளோஸ் ஆகுற மாதிரி நாம உள்ள வச்சி மடிச்சு தச்சிரலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் உள்ள வச்சி நான் வந்து மடிச்சு விட்டுறேன் ஏன்னா அப்படியே வெளிப்பக்கமா அடிச்சு உள்ள திருப்பினாலும் சரிதான் பிசுறு தெரிய கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தைக்கிறேன் இந்த மாதிரி தைக்க கஷ்டமா இருக்குன்னா நீங்க அப்படியே வெளிப்பக்கமே வச்சு ஜாயின் பண்ணி திருப்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு வந்து முக்கால்வாசி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு வந்து நம்ம பூக்கு வந்து வைக்கணும் அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா பூப்பட்டி வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம பூப்பு வந்து தச்சிக்கலாம் உள்பரமா வச்சு மேல்பரமா நான் வந்து திருப்புறேன் மேல 1/2 இன்ச் கீழ 1/2 இன்ச் கேப் விட்டு நான் வந்து தையல் போடுறேன் இப்போ அப்படியே திருப்பிட்டு எட்ஜ் டைல் வந்து போடலாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இதுல கீழ இருக்க பீசியும் மேல இருக்க பீசியும் இந்த மாதிரி மடிச்சிரலாம் மடிச்சி வந்து நான் தச்சிக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம மேல்பரமா வந்து மடிக்கிறோம் இந்த இடத்துல வந்து நம்ம ஹூப் வந்து மாட்டுவோம் அதாவது லூப் வந்து வைப்போம் அதனால இந்த பீஸ் வந்து கொஞ்சம் லெந்தா வெச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இது 1/2 இன்ச் இருக்கு இது 1/2 இன்ச் அகலத்துல வெளிப்புறமா நான் வந்து வைக்கிறேன் அப்படியே சுத்தி தையல் போட்டுறலாம் அதே மாதிரி இன்னொரு சைடு பூக்கு வைக்கிறதுக்கு நாம வந்து தச்சுக்கலாம் இதையும் நாம வந்து மடிச்சி எந்த அளவுல ஜாயின் பண்ணுமோ அந்த அளவுல அப்படியே உள்பரம் அதாவது நம்ம ப்ளௌஸ்ல எப்படி பூக்கு பட்டி வைப்போமோ அதே மாதிரியே இருக்கு மடிச்சுக்கலாம் அத அப்படியே சுத்தி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நாம நிஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நீஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல நம்ம பூக்கு வச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு பூக்கு வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல பூக்கு வந்து மாட்டினோம்னா அந்த மாதிரி நமக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு பட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சென்டரில் அது வந்து இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் மேலே கப் சைஸ் வந்து தனியாக இருக்குது இந்த ரோப் வந்து உங்களுக்கு பட்டையாக வேணும்னா பட்டையாக வச்சுக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாம் இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான் நான் வந்து கொஞ்சம் பட்டையாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் வந்து பட்டையாக வச்சுருக்கேன் நீங்கள் சின்னதாக போடுறத விட நீங்கள் பட்டையாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எலாஸ்டிக் வந்து லூஸாகவும் டைட்டாகவும் நமக்கு வந்து எலாஸ்டிக் வந்து அது ஃப்ரீ சைஸாக இருக்கும் இது வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்காததுனால இது வந்து லூஸ்னால் லூஸாக தான் இருக்கும் டைட்டனாக டைட்டாக தான் இருக்கும் ஃப்ரண்ட் வந்து லூஸாக இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா இதை வந்து க்ராஸாக நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் அதாவது இந்த இடத்துல க்ராஸாக ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து லூஸாக இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துக்கிட்ட சென்டரில் ஒரு டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இதே இது ஃப்ரண்ட்டு பேக்கு டோட்டலாக வந்து எனக்கு லூஸாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சமாக வந்து நீங்கள் பிடிச்சி வந்து தச்சுக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஹூக் மாட்டுறதை வந்து இன்னும் கொஞ்சம் உள்புறமாக வச்சுட்டு ஹூக் வந்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி மாட்டிக்கலாம் டைட்டாக இருக்குதுன்னா ஹூக் வந்து கொஞ்சம் நீங்கள் வெளியில் தள்ளி வந்து மாட்டிக்கலாம் இது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஹூக் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஹூக் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஜில் ரெண்டு ஹூக் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் லூப் வந்து இந்த மாதிரி நான் ரெண்டு லூப் வச்சுருக்கேன் இப்போது இதை மாதிரி மாட்டினோன்னா நமக்கு ஃபினிஷ் ஆயிரும்
இப்போ வந்து நாம ஒரு சாதாரணமாக ஒரு லைனிங் கிளாத்தில் வந்து எப்படி ஒரு பிரா வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்த்தோம். இதில் வந்து நான் எந்த இடத்துலையுமே எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணல, எல்லாமே வெறும் கிளாத்தில் தான் இது பண்ணியிருக்கோம். இதில் பேடும் நம்ம வைக்கல, கப் சைஸுக்கு மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு கிளாத்தாக வந்து நான் போட்டு தைச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா நான் இனி எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் என்னோடய வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.